Hey guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மாப்ள டைம்னா 12:10. விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் गाइस. மாப்ள நீ யூஸ் பண்ணீங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் गाइस. ஓகே, நாளைக்கு ஒரு செம்மையான vlogல நம்ம பார்க்க போறோம். பாப்போம். மீண்டும் சந்திப்போம். ஓகே गाइस, மார்னிங் பாப்போம். மாப்ள என்னடா மார்கழி மாதம்னு சொல்றாங்க? காலையில குளிரவே மாட்டீங்க. என்னடா பண்ணாத? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாமா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? நீ நல்லா 10:30 மணிக்கு எஞ்சா எப்பறா குளிரும். காலையில 5 மணிக்கு எஞ்சி பாறா. மாலை போட்டிருக்கா, அதனால எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஹே காய்ஸ், கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இப்போ நம்ம பசங்களோட சேர்ந்து நம்ம போய் வெளியே சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம பாய்ஸ் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ் காய்ஸ். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் பாய்ஸ். ஏன் பாய்ஸா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, அதான் பார்த்தேன், அவன் சிங்கிள், அதனால் அப்படி தான் சொல்லுவான். ஸோ கிளம்பிடலாமா? ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயாலோ பீஸாவில் தான் இருக்கோம். இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம டோல்கேட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வழியில் தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் இங்கே பசங்களோட உட்காந்துருக்கோம். நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஸ்லைஸ் பீஸா, சில்லி கார்ன் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவல் பீஸாவில் வந்து ஹெர்பி சீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லாவாவில் வந்து ரெட் வெல்வெட் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அதான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நம்ம இங்கே வந்துருக்கோம். ஸோ வந்தோடனே நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவோம். எல்லாம் வந்துருச்சு, ஒன்றுலாம் ஓப்பன் பண்ணிடுவோம். பாயிண்ட் ஊற்றிடுவோம். நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்பிஜிஸ் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ. இப்போ அதான் இங்கே இருக்குது. இதுவும் அதே தான், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இது வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகே பாய்ஸ், இது வந்து ஒரே ஒரு லார்ஜ் பீஸாவில் இருக்க ஸ்லைஸ் இது. ஆட மாட்டேன், எல்லாரும் ஷேர் பண்ணுறேன். அது சீசி டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கு. இந்த சுட சுட இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இப்போ நம்ம பசங்க தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அப்படியே இங்கே பாருங்களேன் சீஸை, அது செம்மையாக தான் இருக்குதுங்களா? சரி, நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம மாப்பிள சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஒருத்தன் அமைதியாக உட்காந்துருக்கான். எப்படா இருக்கு, நல்லா இருக்கா? அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீஸில் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக டொமினோஸ் பீஸா ஆர்டருக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்துட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே கூட இங்கே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. அங்கே எத்தனோண்டு பீஸாவே 350 ரூபான்றாங்க. சில்லி கார்ன் ஒன்று ஆர்டர் பண்ணிடணும். பசங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி கொடுத்துருக்கேன். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன். பாருங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் சாப்பிட்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன். சரி, ரொம்ப ஜூஸியாக ஒரு இதை வாங்கி எத்தனை பேர் பங்கு போடுறோன்னு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவ்யூ பண்ணுறோம்.
வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சாப்பிட்டதோட வேஸ்டெல்லாம் வந்து இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ரைஸ் லாவா கேக் வந்து உள்ளே சாப்பிட்ருந்தோம். சாப்பிடும்போது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ட்ரையாக இருந்துச்சு. அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம், அப்போ என்ன வேலை பார்க்குறோம் அவங்கள்ட்ட போய், ப்ரோ இது எனக்கு பொறுப்பு இல்லை ப்ரோ, அப்போ என்ன இன்சார்ஜ் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த தரம் போது நல்ல லாவா கேக் செஞ்சு தெரிஞ்சு இருக்காங்க, அது அடுத்த வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ டாமினோஸ் பீஸாட்டோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு ஓகே தான். ஸோ இந்த பக்கெட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, அதான் ஜூஸ் குடிக்க போகிறோம். வாங்க ஜூஸை குடிப்போம். நேராக ஒருத்த எங்களை அடிச்சு தூக்கியிருப்பான், நாய் அடிச்சு தூக்கி போறதா போட்டு போயிருப்பான். இந்த விளாகர்னா அப்படிதாங்க, அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் போகணும். ஸோ மாப்பிள்ளைங்களா ஆர்டர் கொடுத்துருவாங்க. நோ ப்ராப்ளம், ரிவியூ பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் எங்கள் கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க ப்ரோ. இந்த விண்டர் சீசனில் இருக்க வெயிலுக்கும் இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஜூஸ் குடிக்கிறது செம்மையாக இருக்கு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வ்ளாக். இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே காய்ஸ், பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.